ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராத்திரியை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அமானுஷமாகவும் ஆக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஹாரர் ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களை எத்தனை பேருக்கு பிளடி மேரி இவங்களை பற்றி தெரியும்? கண்டிப்பாக இதை பற்றின அர்பன் லெஜெண்டை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பிளடி மேரி பிளடி மேரின்னு சொல்லிட்டு ஒரு மூணு தடவை சொல்லி லைட் ஆன் பண்ணோன்னா இந்த பிளடி மேரி வருவாங்க. இதை பற்றின நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்ங்க வந்திருக்குங்க, ஆனால் பெருசாக படம் எதுவும் வரல. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் இருந்து இதை பத்தின ஒரு ரெண்டு எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு பொண்ணு விளையாட்டுத்தனமா கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லி அந்த பிளடி மேரியை கூப்பிடுறாங்க. அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க லைஃப்ல என்னென்னலாம் நடந்தது, அந்த மேரி கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க எப்படிலாம் தப்பிக்க போராடுறாங்க அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன ஒரு ஆந்தாலஜி சீரீஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு எபிசோட் தான் ஸ்கே
காட்டுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்குள்ள சில யங்ஸ்டர்ஸ், மூணு பொண்ணுங்க ரெண்டு பசங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதுல கையில கேமரா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா இல்லையா, இவ பெத்தா ஹேனா. இது ஹேனாவுடைய வீட்டுல, ஹேனாவுடைய ரூம்ல வந்து இந்த பசங்க எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட், நிறைய போட்டோ எடுப்பா. அதனால இவ கண்ணாடி முழுக்க பாத்தீங்கன்னா முகம் பாக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு மீதி எல்லாத்துலயும் போட்டோ ஓட்டிட்டு இருக்க. அவங்க ஃப்ரெண்ட் அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இருக்க இருக்க நேரம் போக போக கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்ப ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லையா, அதுல எரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இவன் கிட்டத்தட்ட ஹீரோ மாதிரி. அப்படா வாங்க நம்ம லேக்குக்கு போலான்னு போது, லேக்குக்கா எங்க அம்மா அவ்வளவுதான், அது மட்டும் இல்லாம பயங்கர குளிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்துல டெய்லர்னு ஒரு பையன் இருக்கான். ஓ அப்படியா, அப்படின்னா கொஞ்சம் ஹாண்டிங்கா ஏதாவது விளையாடலாமான்னு போது, ஹாண்டிங்கான விளையாட்டா அப்படி என்ன ஹாண்டிங்கான விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கேட்க, இப்ப என்ன சொல்றான்னா ஸ்கேரி மேரி அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது ஸ்கேரி மேரின்னு விளையாட்டா, அது எப்படி விளையாடுறது அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன சொல்றான்னா, யாராச்சும் ஒருத்தங்க கண்ணாடி முன்னாடி நின்னுக்கணும், மத்த லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும், கையில ஒரே ஒரு மெழுகுத்தி இருக்கணும். அப்ப கண்ணாடி முன்னாடி நின்று ஸ்கேரி மேரி வெளியில வா, ஸ்கேரி மேரி வெளியில வா, ஸ்கேரி மேரி வெளியில வான்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லி லைட்டை போட்டா அந்த ஸ்கேரி மேரி வருவா அப்படின்ட்டு பயங்கர அமானுஷமா பேக்ரவுண்ட் மியூசிக்கோட சொல்ல கப்புன்னு எல்லாரும் சிரிச்சிடுறாங்க. யாரா அந்த ஸ்கேரி மேரி அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒரு ஃபிகர், நம்ம உலகத்துல ஏதோ ஒரு மூலையில பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபார்ம்ல வாழ்ந்தவ, செம்ம அழகா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குனர்ல இருக்க ஒரு பொண்ணு, என்ன மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இப்ப நான் கதை சொல்லுவா இல்ல உன்னை நான் கழுவி ஊத்தவா, ஒழுங்கா கதையை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோயின் ஆனாக்கு வந்து ஒரே இன்ட்ரெஸ்ட், ஏய் மேரிக்கு என்னாச்சு அதை மட்டும் சொல்லு. அவ ஒரு கிராம மாதிரியான ஒரு இடத்துல இருந்தா, ரொம்ப தனிமையில இருந்தா, அங்க எதுவுமே கிடையாது. ஆனா அவளுக்கு அவளுடைய அழகுனா ரொம்ப பிடிக்கும். அதனால எப்பவுமே அவளை மேக்கப் படுத்திக்கிட்டு பாட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருப்பா. பேய் பிடிச்ச மாதிரி கண்ணாடியே பார்த்துட்டு இருப்பா. அவ வேலையே அதுதான். ஆனா ஒரு நாள் அவ இருந்த இடம் தீப்பத்தி எரிய ஆரம்பிச்சிச்சு. அது கூட தெரியாம கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு அவ அழக பாத்துட்டு இருந்தா. கடைசியில அங்க நெருப்பு பிடிச்சிருக்குன்றத உணரத்துக்குள்ளேயே அவ எரிஞ்சு செத்து போயிட்டா. ஆனா இப்பவும் அந்த கண்ணாடி பின்னாடி தான் அவ காத்துட்டு இருக்கா. அந்த தழும்புகளோட, எரிஞ்ச தழும்புகளோட இந்த கண்ணாடி பின்னாடி காத்துட்டு இருக்கா. அவளுக்கு தேவைப்படுறதெல்லாம் உன்னுடைய அழகான முகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹேனாவை பார்த்து சொன்னோம். எல்லாரும் சிரிச்சிடறாங்க. அப்ப டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து, இதை பண்ணி பார்த்துடலாம், இன்னைக்கு நம்ம இதை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ இந்த கண்ணாடி முழுக்க வந்து போட்டோ ஓட்டி வச்சிருக்காங்களே, கண்ணாடியே தெரியல எங்கிருந்து பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு கண்ணாடினாலே பிடிக்காது, அதான் இப்படி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது, டக்குன்னு இந்த பையன் என்ன சொல்றான்னா, கதை சொல்லிட்டு இருந்தானு, அப்படின்னா உன் வீட்டு பாத்ரூம் கண்ணாடியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே மியூசிக் ரைஸ் அப் ஆகுது. என்னன்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஆனாவுடைய அம்மா உள்ள வந்துட்டாங்க. அவங்க அங்கேயே வெளில கிளம்புறாங்க. நைட்டு வந்து பசங்களை விட்டு போறதுக்கு அவங்க தயாரா இல்ல. நல்ல பசங்களா, நீங்க மட்டும் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஓகே ஆண்டி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரிக் சொல்றான். எரிக் வந்து ரொம்ப நல்ல பையன், உங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான், தெரிஞ்சவங்க. அவனும் தான் சரி ஓகே பிசாசுங்களா, அந்த பேயை கீயை கூப்பிட்டு நீங்க பயமுத்தி விட்டுறாதீங்க அந்த பேய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பசங்க கிளம்ப. அதுக்கப்புறமா அம்மாவும் வீட்டை விட்டு போயிடறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குது இந்த மூணு பொண்ணுங்க மட்டும்தான். அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஏ எரிக்கு மேல கண்ணு இருக்கு ஹேனா, உண்மையை சொல்லு, உனக்கும் அவன் மேல கண்ணு இருக்கு தானே, இந்த மாதிரிலாம் வந்து அப்படியே கேர்ளிஷா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து, ஏய் போர் அடிக்குது வாங்க அந்த கேம் விளையாடலாம் ஸ்கேரி மேரி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன், ஏய் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நம்ம விளையாடிதான் ஆகணும், ஆனா நீ தான் விளையாடணும். அதே நான் விளையாடணும். சரி ஓகே யாருன்றத சீட்டு குலுக்கி பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல பிளாக் டாட் வச்சுட்டு அதை மூணா பண்ணி தூக்கி போடுறாங்க. யாருக்கு பிளாக் டாட் வருதோ அவங்க தான் இதை பண்ணி ஆகணும். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துருது. இப்ப கட் பண்ணா பாத்ரூம்ல இருக்காங்க. இந்த பொண்ணுங்களுக்கு என்ன ஆர்வம் பாருங்க. நம்ம ஹீரோயின் கையில ஒரு விளக்க கொடுத்துட்டு, ஒரு கேண்டில் மாதிரி இருக்கு அதை கொடுத்துட்டு, இங்க பாரு நல்லா தெரியும்ல அந்த டைலாக் கரெக்டா சொல்லிடணும் சரியா, இங்க பாரு லைட் ஆஃப் பண்ணிட்டு மூணு தடவை சொல்லு, அதுக்கப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு லைட் ஆன் பண்ணும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ
பயங்கரமாக தூண்டி விட, இப்போ நம்ம ஹீரோன என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கேண்டில் கையில் வச்சுக்கிட்டு, ஸ்கேரி மேரி வெளியிலவா, ஸ்கேரி மேரி வெளியிலவா அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்கிறாங்க. மூணு தடவை சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இப்போ லைட் ஆன் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாங்க பாருங்க. பார்த்தா அங்கே அவங்கள தவிர வேற யாருமே இல்லை. ஏ தெரியுண்டி உங்கள் பிளான் என்னன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையாக வெளியில் வாங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடுறாங்க. இந்த வீட்டில் ஆல்ரெடி உங்கள் அம்மா வேற இல்லை, தேடுறாங்க தேடுறாங்க, ஒவ்வொரு ரூமா போய் தேடுறாங்க, எங்கேயுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை காணும். இப்போ லைட்டாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோன், எனக்கு பயமாக இருக்கு சொன்னால் கேளுங்க விளையாடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு க்ளோசட்டுடைய கதவை திறக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த கதவுல ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் ரிஃப்ளெக்ஷனில் காட்டுறாங்க பாருங்க, ஒரு பேய் அங்கே நின்றுட்டு இருக்குது நமக்கு காட்டுறாங்க. ஆனால் அதை நம்ம ஹீரோயின் பார்க்கல. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பினா பின்னாடியிலேருந்து பேன் சொல்லிட்டு பயம் ஊற்றுதுங்க. இதுங்க தெரியும் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, சிரிச்சு தான். ஆனால் இப்போ அப்படி நமக்கு காட்டுறாங்க, நம்ம ஹேனாக்கு பின்னாடி அவருடைய ஜடையை ஒரு பேயுடைய கை வந்து அப்படியே தடவி பார்க்குது. இப்படியே இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க, தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க லேக்ல, அதாவது அந்த எரிக் சொன்னா தெரியுமா லேக், அந்த லேக்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே தண்ணியே பார்த்துட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, ஏதோ மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. தண்ணியே பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு சவுண்டு கேட்டு அப்படி திரும்புறாங்க பாருங்க. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷன்ல அந்த பேய் அப்படியே நம்ம ஹீரோனோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே தடவுது. இதை நம்ம ஆனா பார்க்கல, டக்குன்னு யாரான திரும்பி பார்த்தா எரிக் வந்திருக்கான். ஏய் இங்க நான் உட்காந்துட்டு இருக்கேன், எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டா தெரியலன்றாங்க, இங்க தனியா வந்து உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது தெரியல யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த பொண்ணை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த நெருப்புல எரிஞ்ச பொண்ணு, அவ முகம்லாம் கருகுனதுக்கு அப்புறம் அவன் எப்படி ஃபீல் பண்ணிருப்பாள் பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, யாரை பத்தி பேசுற நீ அந்த ஸ்கேரி மேரி அப்படின்னும் போது, ஏய் ஒரு நிமிஷம் எதுக்கு ஸ்கேரி மேரின்னு சொல்ற, வெறும் மேரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இவ்வளவு திட்டின மாதிரி இப்ப இவங்க கோவப்படுறாங்க. சரிவா வீட்டுல எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து கூட்டு வந்து விடுறான். சரி எங்கேயிருந்து வெளில போலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இல்ல அம்மா எனக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏதோ ஒரு பரபரப்பா வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. சரி ஓகே நீ வேலையை பாரு, நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு நான் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கறதுலே தெரியுது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஆனா மேல ஒரு கண்ணு சரின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புறான். ஆனா இப்போ அவன் போன ஒண்ணு வேக வேகமா உள்ள வந்து என்ன பண்றாங்க தெரியுமா, கண்ணாடியே பார்க்காத பொண்ணு கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு அவ தலைமுடி அழகா ரசிச்சுட்டு இருக்கா. அப்படி ரசிச்சுட்டு போகும்போது அந்த கண்ணாடியிலே அந்த உருவம் வந்து தொட ட்ரை பண்ணுது நம்ம ஹீரோயினை. அப்படி காத்துலயே பிடிச்சிட்டு சே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு அந்த பேய். இப்போ அப்படியே கட் பண்ணி எரிக்க தான் காட்டுறாங்க. எரிக் வந்து நம்ம டெய்லர் கூட இருக்கான், நடந்ததெல்லாம் சொல்லியிருப்பான் போல் இருக்குது. டக்குனி என்ன பண்றானா அப்படின்னா, ஓகே இன்னைக்கு ராத்திரி அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க தானே, நேராக வீட்டுக்கு போறோம், அவளை பயங்கரமும் பயமுத்துறோம் ஃபன் பண்றோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பிளான் போடுறோம். ஆனா எரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆனாவை பிடிக்கும்ல, இந்த மாதிரி கேவலமான பிளான் எதுவும் பண்ணாத சரியா, அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், மண்டையிலேயே போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம டெய்லர் வந்து அப்படியே ஒரு மிரட்டு மிரட்டிடுறோம். இந்த மாதிரி கதை இங்க போயிட்டு இருக்கச்சே இங்க நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, நல்லா குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள போறாங்க. அப்படி போகும்போது கண்ணாடியிலேயே அந்த பேய் நின்று உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. அவங்க அப்படியே குளிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஃபாக் ஏற்படும்ல, அதுல வந்து ஏதோ ஒன்று கிறுக்குது. இந்த கிறுக்களை பார்க்கும்போது நமக்கு சரியா புரியல என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா குளிச்சுட்டு வந்த ஹீரோயின் வந்து தலை தோட்டுறாங்க. அப்படி தோட்டும் போது கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப அழகா இருக்க, யூ ஆர் சோ பிரிட்டி அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்குது. அதை நம்ம பார்த்துட்டோம் ஆனா ஹீரோயின் பார்க்கல. இப்ப குளிச்சுட்டு வந்து அவங்க கண்ணாடி முன்னாடி உட்காடுறாங்க, அந்த கண்ணாடியை பாக்குறாங்க. இவங்களுக்கு கண்ணாடி பார்க்கறதே பிடிக்காது, அதனால தான் இவ்வளவு போட்டோஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு கண்ணாடி பார்க்க பிடிச்சிருக்கு, அந்த போட்டோ எல்லாம் ஒன் பை ஒன்னா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அவங்க அம்மா வராங்க, வந்து கண்ணா பின்னு திட்டுறாங்க, நீ தானே ப்ராமிஸ் பண்ண இந்த ஒர்க் எல்லாம் பண்ணு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுறேன் வீட பெருக்கிறேன் இதெல்லாம் சொன்னல, ஆனா ஏன் பண்ணவே அப்படின்னு போது அப்படியே திரும்பி ஆமா இல்ல நான் சொன்னது அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பேசுறாங்க. ஆனா அடுத்த வார்த்தை கண்ணாடியை பாக்குறாங்க, கண்ணாடிக்குள்ள இருந்து ஒரு மாதிரி மயக்கிற மாதிரியான ஒரு வாய்ஸ், இவங்க கண்ணாடியில பார்த்து இவங்க அழகையே பாக்குறாங்க, அவங்க அம்மா பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேது. இப்ப சடனா திரும்புறாங்க, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன நீ ஏதாவது பிரச்சனையா உனக்கு, ஒழுங்கா நீ வேலை செய்யலன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னால வெளியிலேயே போக முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கோவத்தை திட்டிட, இப்ப அப்படியே திரும்பி இப்ப என்ன உங்களுக்கு வேலை தானே செய்யணும், நான் செய்யறேன் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மாக்கு வந்து வேக்யூம் கிளீனருடைய சவுண்ட் கேக்குது, வந்து பார்த்தா நல்லா சமத்தா வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க, பரவாயில்லையே பொண்ணு கிளீன் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது, இப்ப திடீர்னு ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால சீப்பு அப்படி கீழே விழுந்து கிடக்குது. அந்த இடத்துல ஒரு கண்ணாடியும் இருக்குது, அந்த இடத்துல அந்த சீப்பு இருக்கு, அதை எடுத்து பாக்குறாங்க, அதுல எம்முன்னு போட்டுருக்கு. இப்ப அதை தொட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் உங்களுக்குள்ள கேக்குது பாருங்க. அடுத்த செகண்ட் நீங்க வந்து பாக்குறாங்க, அம்மா வேக்யூம் மிஷின் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்குது, அந்த அந்த கண்ணாடி வந்து கிராக் விட்டு இருக்கு பெருசா. ஆனா உனக்கு என்னாச்சு, எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடினா, இப்ப அப்படியே கட் பண்ணி ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க பாட்டுன்னு கையில என்னென்னவோ வாங்கிக்கிட்டு மேக்கப் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு பேய் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. அப்ப காட்டுறாங்க பாருங்க, கார் பக்கத்துல நடந்து போறாங்க, அதுல இருக்க ரிஃப்ளெக்ஷன்ல கூட அந்த பேய் வந்து தொட ட்ரை பண்ணுது. இப்படி மதிமயங்கி போயிட்டு அவங்க நடந்துட்டு இருக்கும் போது, இப்ப அந்த இடத்துல ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு பார்த்தா எரிக், என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க அம்மா கால் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க, அங்கே ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்குது, எனக்கு கால் பண்ணாங்க, எங்க போயிருந்த அப்படின்னு கேட்கும்போது,
ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறான். எனது ஷாப்பிங்கா, என்ன வாங்க போனேன்னு போது மேக்கப் பொருட்களெல்லாம் காட்டுறான். ஏன்னா உனக்கு தான் மேக்கப்னாலே பிடிக்காதுல, கண்ணாடி கூட பார்க்க மாட்டேல, என்னது இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது, நான் சொல்லுவேன் நீ சொன்னால் நம்ப மாட்டேன், என்னையே நீ கலாய்ப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, சரி ஓகே இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கேரி மேரியை பற்றி தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பாவம், அவள் அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கமாக இருந்துகிட்டு அவளை யாரும் அழகுப்படுத்தலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்துறா. அவளை யாராச்சும் அழகாக காமிச்சிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறா. அவளோட ஃபீலிங் எனக்குள்ளே இருக்குது, அவளுக்காக தான் நான் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இங்கே பாரு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணாத, என்ன விளாட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எரிக் சிரிக்க, எனக்கு தெரியும் நீ நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கிடச்ச சீப்பை காட்டுறா. இதில் என்ன போட்டிருக்கு, எம்முன்னு போட்டிருக்கு. எம்முனா என்ன அர்த்தம், மேரி, இது அவளுடைய சீப்பு அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோக்கு கோவம் வருது பாருங்க. நேராக போயிட்டு நம்ம டெய்லரை சம்மடி, நான் தான் சொன்னலடா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவள் பாரு எப்படி பாதிக்கப்பட்டிருக்கா, அவள் பயந்து போயிருக்கா, எதுக்கு நான் அந்த சீப்பை போட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, ஏ என்ன சீப்பு நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பொருத்தி போட்டு கையை வச்சு ஓங்கி, இங்க பாரு நான் சொன்னதான் ஆனா நான் அதெல்லாம் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான் பாருங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இங்க கட் பண்ணா கண்ணாடியை கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிட்டாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்ப அவங்க அம்மா தான் காட்டுறாங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி, இல்ல வந்துட்டா, வந்ததுல இருந்து ஒரு வியடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் பாக்கலான்னு வரும்போது டக்குனு அந்த சீப்பை எடுத்து மறைச்சிடறாங்க. இங்க பார்த்தாலும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா மேக்கப் ஐட்டங்கள் இருக்கு. உடனே அம்மா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஓகே பொண்ணு இப்பதான் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, என்னமா ஏதாவது பசங்க கிசங்க இருக்காங்களா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் பொண்ணு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சரிங்க பாரு உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்கிட்ட சொல்லணும், மறைக்கக்கூடாது என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா. சரிம்மா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போய் பாடு இப்படியே உட்காந்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் காத்திருக்காங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, கேண்டலை கொளுத்துறா, கண்ணாடி முன்னாடி உட்காந்துக்கிட்டு, மேரி உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாங்க பாருங்க. இப்போ அப்படியே கண்ணாடிக்குள்ளே இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த பேய் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்கு. உனக்கு தெரியும், உனக்காக நான் என்னை அழகுபடுத்திக்கணும்னு நீ நினைக்கிற கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இப்போ அப்படியே கண்ணாடிக்கு அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று காட்டுறாங்க பாருங்க. அந்த பேயை சுற்றி மாஸ்க் போட்டுக்கிட்டு இன்னும் ஒரு நாலு பேர் அப்படியே கண்ணாடியில் எட்டி பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கையில் அந்த சீப்பை எடுக்கிறா, அப்படியே அந்த சீப்பை பயன்படுத்தி, அந்த பேயுடைய சீப்பை பயன்படுத்தி தலையை வார ஆரம்பிக்கிறா. அந்த சீப்பை உபயோகம் பண்ணும் போது அப்படியே ஒரு மாதிரி அவளுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி ஒரு வித ஃபீல் அவளுக்குள்ளே வர, இப்போ கொஞ்ச நேரத்தில் அம்மாவை தான் காட்டுறாங்க. அம்மா அப்படியே புக்கு படிச்சுட்டு இருக்காங்க, தூக்கம் வராம டமால்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின கதற கதற வாயை பிடிச்சி அமுக்கி அந்த நாலு உருவங்களும் அப்படியே கண்ணாடிக்குள்ள இழுக்க, வந்து பார்த்த அம்மாக்கு காத்துட்டு இருக்க அதிர்ச்சி, அந்த கண்ணாடிக்கு முன்னாடி மெழுகு வத்தி, அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கு, இப்போ அப்படியே பிளாக் அவுட் ஆக கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. அப்படியே ஒரு பெட்டு, அந்த பெட்ல நம்ம ஆனா கண்முழிச்சு பாக்குறா. வித்தியாசமான ஒரு ட்ரெஸ், ரொம்ப பழமையான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கா. அந்த பெட்ல இருந்து கண் முழிச்சதுக்கு அப்புறமா தான் அவளுக்கு தெரிய வருது அவ அவ வீட்டுல இல்லைன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல அடைக்கப்பட்டிருக்கா அப்படின்றது தெரிய வருது. இப்ப கத்தரா கூப்பாடு போடுறா, அதுக்கப்புறம் விண்டோ ஓப்பன் பண்ணி பாக்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா இது அவங்க ஏரியாவே கிடையாது, ரொம்ப பழமையான ஒரு இடம் மாதிரி இருக்கு. அப்படியே ஒரு புல்வெளி மாதிரி இருக்குது, அந்த புல்வெளிக்கு தூரத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிறத பாக்குறா. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல வெளிச்சத்துல யாரோ நடந்துட்டு இருக்கிறத இவ பாக்குறா. அதை பார்த்து பயந்து போய் இந்த பக்கம் திரும்பினா இந்த ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில அந்த பக்கம் என்னன்னு பார்த்தா இவளுடைய ரூம். இப்பதான் உங்களுக்கு புரியுது கண்ணாடிக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து போன் எடுத்துக்கிட்டு பல பேருக்கு கால் பண்ணி பதறி போய் இப்படி அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து அம்மா என்ன காப்பாத்துங்க, நான் இங்க தான் இருக்கேன், நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. ஆனா அது சுத்தமா உங்களுக்கு கேட்கவே மாட்டேது. அப்ப டமால்னு ஒரு சத்தம், என்னன்னு பார்த்தா டோர் ஓபன் ஆகுது. ஓபன் பண்ணா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இவள மாதிரி அதே ஒரு பழமையான ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. நான் எங்க இருக்கேன், நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு மாதிரி கேட்கும்போது, இங்க பாரு கத்தாத, ஃபஸ்ட்டு நாங்களும் இந்த மாதிரி கண் முடிக்கும் போது இப்படி தான் கத்தணும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு, ஓகேவா அப்படின்ட்டு ஒரு சூப்பை வச்சுட்டு இதை ஒழுங்காக குடி அப்படின்ட்டு மறுபடியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க போக, இப்போ திரும்பினா அந்த இடத்துக்கு அதாவது நம்ம ஹீரோனோட ரூமுக்கு வந்து எரிக்க கூட்டினு வந்திருக்காங்க. இப்போ வந்து எரிக்கு என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிக்கு ஒன்றுமே புரியல, என்னது அது கண்ணாடிலாம் உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மா அப்படியே கீழேயும் மேலே நடந்துட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த இடத்துல அந்த மேரியுடைய சீப்பு இருக்கிறத பார்க்குறான். அதை எடுத்து ஒரு மாதிரி அப்படியே பயத்தோட பார்க்குறான். அதையும் ஒரு துண்டு கண்ணாடியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். பட் நேரம் எங்க போயிருக்கான்னு பாத்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு டெய்லர் வீட்டுக்கு தான் போயிருக்கான். போயிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். ஆனா காணாம போயிட்டா, எனக்கு வேற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னடா சந்தேகம் ஏற்பட்டிருக்குது, எனக்கு என்னவோ ஸ்காரி மாரி தான் அவளை புடிச்சிட்டு போயிட்டான்னு போது அவன் சிரிக்கிறான். ஏய் மென்டலா, நான் தான் அந்த கதையை சொன்னேன், அது ஒரு அர்பன் லெஜெண்ட் அவ்வளவுதான் நீனும் போது, இல்ல 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 நீ நல்லா யோசிப்பார், இந்த சீப்பை நீ போடலன்னு சொன்ன, அப்புறம் எப்படி இந்த பழமையான சீப்பு, இது பாரு எவ்வளவு பழசா இருக்கு, அது இல்லாம பின்னாடி எம்முன்னு வேற இருக்கு, யார் விளாடுவா நீ நினைக்கிற, எனக்கு என்னவோ இந்த ஸ்காரி மாரி தான் இந்த சீப்பை கொடுத்திருக்கா, ஏன் இந்த சீப்பை கொடுத்திருக்கா, ஏன்னா ஹேனா அப்பதான் இதை
இதை யூஸ் பண்ணுவா, இதை யூஸ் பண்ணா தான் அவளால் அவளை பிடிக்க முடியும், நம்ம ஆனாவை காப்பாத்தியாகணும் அப்படின்னு மாதிரி இவன் கத்துறான் பாருங்க. டென்ஷன் ஆகி, ஏ இது போரு நான் மச்சான் அப்படி பண்ணிட்டு இருக்க, அது ஒரு ரேண்டமான ஃபிகர் அவ்வளோதானும் போது என்னது ரேண்டமான ஃபிகரா அவன் ஏன் ஆனாடா அப்படின்ற மாதிரி இவன் இந்த பக்கம் சொல்ல என்னெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த உலகத்தில் இருக்க நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அப்படி பயந்து போய் உட்காந்துட்டே இருக்கும்போது மாஸ்க் போட்ட பொண்ணு வரா. அவன் நேராக வந்துட்டு ஒரு துணி மாதிரி அப்படியே விளக்குறா, அதில் நாலஞ்சு மாஸ்க் இருக்கு, உனக்கான மாஸ்க்கை தேர்ந்தெடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, என்ன மாஸ்க்கு அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் எங்கே இருக்கேன், நான் மேரியோட உலகத்தில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் கரெக்டாக கேஸ் பண்ணிட்டேன், இப்போதைக்கு இந்த ரூமில் தான் இருப்பேன், வேணும்னா நீ வந்து கொஞ்ச நாளில் வந்து வெளியில் கூட வந்துக்கலாம், எப்போவாது ஒரு தடவை பெரிய வீட்டுக்கு போகிறது கூட சான்ஸ் கிடைக்கும், எல்லாம் சரியாயிடும், முதல்ல உனக்கான மாஸ்க்கை தேர்ந்தெடு, ஏன்னா இந்த மாஸ்க் இல்லாமல் மேரியம்மா நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம ஹீரோனுக்கு கோவம் வருது பாருங்க, என்னது மாஸ்க்கா, அதெல்லாம் என்னால் போட முடியாது, முதல்ல உன் முகத்தை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாஸ்க்கை பிடுங்களான்னு போகும்போது அவங்க வந்து மாஸ்க்கை பிடுங்க விடாமல் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ டக்குன்னு மாஸ்க்கை பிடுங்கிட்டு அப்படி நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா மூக்கு மொழி எதுவுமே இல்லை, மொட்டையாக இருக்குது. இப்போ டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டு இதே நிலைமை உனக்கு ஒரு நாள் வரும், நீ உன் பயந்து உன் முகத்தை மூடுவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு சாத்திட்டு போயிடுது அது. இப்போ அப்படியே கட் பண்ணி ரியல் உலகத்தில் ஆனோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க, எல்லாரும் ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எரிக் வந்து யாரும் வரமாட்டாங்கன்னு நினச்சி எல்லாரும் வந்திருக்காங்க. சரி ஓகே, அந்த சீப்பேடு போலீஸ் கிட்ட கொடுக்கலாம் போது எதுக்கு போலீஸ் கிட்ட கொடுக்கணும், அம்மாண்ணா கண்டிப்பாக ஏதோ ஒரு கிட்னாப்பர் தான் திருடியிருக்கான், அவனோட டிஎன்ஏ ஏதாவது இருக்கும் அதை கண்டுபிடிப்பாங்கன்னு போது என்ன விளாட்றீங்களா, நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸ்கேரி மாரி தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இதில் தேர்ந்தாங்கன்னா ஸ்கேரி மேரியுடைய முடி தான் கிடைக்கும் போது, சரி பரவாயில்ல அப்படியே இருந்தாலும் கொடுப்போம், அதில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு முடி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்களே, கண்டுபிடிச்சி ஏதாவது ஒன்று சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஆனவெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீப்பு கையை விட்டு போயிடும், இந்த சீப்பு வச்சு என்ன பண்ண போற, நம்ம எப்படி ஆனவை தொலைச்சோமோ அதே மாதிரி அவளை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இங்க கட் பண்ணி இப்போ அந்த உலகத்தில் அந்த ஸ்கேரி மேரியை தான் காட்டுறாங்க. பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க பயங்கரமா, அப்படியே இந்த பக்கமா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒரு 4 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பியானோ வாசிச்சு முடிச்சுட்டு நேரம் வந்து இந்த ஸ்கேரி மேரி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெட்டியை ஓபன் பண்றா, அதுல இருந்து ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு, அதை போட்டுக்கிட்டு இப்போ அப்படி திரும்புறா, ஒரு அழகான பொண்ணுடைய முகத்தோட திரும்புறா, இன்னைக்கு எந்த பசங்களாச்சும் வந்து என்ன டான்ஸ் கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கறா. அதுக்கு அந்த மாஸ்க் போட்டுட்டு இருக்க பொண்ணுங்க இல்லம்மா அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். இப்போ இந்த ஸ்கேரி மேரி அழ ஆரம்பிக்கிறா, கண்கள்ல இருந்து தேம்ப தேம்ப தண்ணி கொட்டும் போது டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேட்டை வச்சு அந்த தண்ணியை பிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ஒரு ஜக்ல ஊத்திக்கிறாங்க. இப்போ மறுபடியும் திரும்புறா அந்த பெட்டிக்குள்ள இருந்து இன்னொரு ஒரு முகத்தை மாட்டிக்கிட்டு திரும்பி அதே கேள்வி திருப்பி கேட்க, இல்ல யாரும் வரல அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறான். அந்த பெட்டியை பார்த்து, நீ அசிங்கமா இருக்க, நீ கேவலமா இருக்க, நீ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்கங்களை பார்த்து ஒவ்வொரு முகத்தையும் பார்த்துட்டு கத்திட்டு நேரா போயிட்டு மறுபடியும் பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிடறா. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அந்த ஜக்ல பிடிச்ச இவங்களுடைய கண்ணீர் எடுத்துட்டு வந்து அப்படியே அந்த வீட்டு பக்கத்துல இருக்க லேக்ல ஊத்த, இது எல்லாத்தையும் ஆனா ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா அதே லேக் சைட்ல ரியல் வேர்ல்ட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு கண்ணாடி துண்டு எடுத்துட்டு வந்திருப்பான் தெரியுமா, அந்த கண்ணாடி துண்டு அந்த மெழுகுவத்தி, அதை கொளுத்தி அந்த கண்ணாடி முன்னாடி வச்சு அந்த கேமை இவன் மறுபடியும் விளையாடணும், அந்த கண்ணாடிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனா அங்க இருக்கிற யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, முக்கியமா அந்த டெய்லர் பையன் வந்து கலாய்க்கிறான், பாரு என்ன மென்டல் ஆயிட்டியா நீ சொல்லிட்டு. ஆனா காணாம போய் 4 நாள் ஆகுது, இது கண்டிப்பா ஒரு வொர்த் ஆஃப் ட்ரையா தான் இருக்கும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னோம், கேர்ள்ஸும் ஆமா ட்ரை பண்ணி தான் ஆகணும், ஆனா எங்களுக்கு பயமா இருக்கு நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது டக்குன்னு நம்ம எரிக் என்ன பண்ணனா, சரி ஓகே இந்த ரிஃப்ளெக்ஷன்ல தெரியாதீங்க தள்ளி நில்லுங்க நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுவத்தியை கொளுத்தி ஸ்கேரி மேரி வெளியில வா அப்படின்ட்டு ஒரு 3 தடவை சொல்றான். அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா உள்ள இருக்கியா, ஆனா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திட்டே இருக்கிறச்ச டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, அந்த சீப்பை யூஸ் பண்ண சொல்றாங்க. இவனை இப்ப அந்த சீப் எடுத்து தலையை வாரிக்கிட்டே ஆனா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு ஆனாவுடைய உருவம் வந்து எரிக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துது பாருங்க. இவன் ஆனான்னு கத்த அந்த கண்ணாடியே செதறது. இந்த சீனை அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனாவுடைய ரூம்குள்ள அந்த முகமுடி போட்ட பெண்கள் எல்லாம் வராங்க, கையில ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு நம்ம ஆனாவை கட்டி தர தரன்னு அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு இழுத்துட்டு போக, இங்க காட்டு பகுதிக்குள்ள துடிச்சு புடிச்சு ஏந்துக்கிற நம்ம எரிக்க காட்டுறாங்க. அவன் ஊர் மாதிரியே இல்லை, வேற மாதிரி இருக்கு ஊரு, அது மட்டும் இல்லாம ஒரு மரத்துல மேரி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கத பாக்குறான். என்னன்னு பார்த்தா எரிக்கும் இந்த மேரியோட உலகத்துக்குள்ள வந்துட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனாவை தர தரன்னு மேரி அவசியம் இல்லை புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்து கத்துனோம். அங்க மாஸ்க் போட்ட எல்லாரும் அப்படியே பயந்து அப்படியே தலைய குனிய, இப்ப இவங்களுக்கு ஒரு கோவம் வரப்போது போல இருக்கு. அப்படியே கோவமா கிட்ட வந்து இவளுக்கான மாஸ்க நானே செலக்ட் பண்றேன் அப்படின்ட்டு சேர்ல கட்டி போட்டுறாங்க நம்ம ஹீரோயின. இப்ப போயிட்டு இவ ப்ராசஸ்
ஆரம்பிக்க போறா போல இருக்குது. நம்ம ஹீரோனோட முகத்தை வந்து பிச்சு எடுக்க போறா போல இருக்கு. அப்படியே பியானோல உட்காந்து வாட்சிட்டே இருக்கும் போது அப்படியே மியூசிக் எல்லாம் ரைஸ் அப் ஆகி இப்ப ஏதோ ஒண்ணு நடக்க போதுரா அப்படின்னு நினைக்கும் போது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேக்குது. இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே பதற ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு ஒரு பையனுடைய குரலா? ஆமா, அது ஒரு பையனுடைய குரல் அப்படின்னு இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பதற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ள எப்படியோ தேடிக்கிட்டு ஆனா ஆனான் கத்திக்கிட்டு உள்ள வந்துடறான் நம்ம எரிக்கு. உள்ள வந்தா அந்த ஸ்கேரி மெரியும் கிடையாது, மத்த யாருமே கிடையாது, எல்லாரும் ஓடி போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஆனாவை மட்டும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவன் நேரம் வரா, என்னாச்சு உனக்கு, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கள் அப்படி கழட்டி விட்டுட்டே இருக்கும் போது எரிக், நீ எனக்காக வந்தியா, எரிக் நீ எனக்காக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி ஆனா கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குற அப்படின்னு போது, இல்ல இந்த ஸ்கேரி மெரி வந்து எரிஞ்சு போனால அதனால அவளுக்கான ஒரு விஷயம் நெருப்பு தான், அதனால தான் கேண்டில் ஏத்தி இந்த உலகத்துக்குள்ளேயே நம்மளால வர முடிஞ்சது. ஆனா இங்கிருந்து தப்பிச்சு போனோம்னா அவளுடைய கண்ணீர்ல உருவான கண்ணீர் எரி, அது வழியா தான் நம்மளால வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லும் போது, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேக்குறோம். இல்ல அந்த மாஸ்க் போட்டவங்க எல்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, அப்படி இருக்கும் போது அவங்க ஏன் அந்த ஏரியில கடந்து போல? ஏன்னா அவங்களை தேடி யாரும் வரல, இங்க இருக்கிறவங்க தனியா போக முடியாது, யாராச்சும் அவங்களை தேடிக்கிட்டு ஒருத்தர் வரணும், எனக்காக நீ வந்திருக்க அழகான முகம் என்னுடையது தான் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சைத்தனமா அப்படியே பேசிட்டே இருக்கும் போது, அப்போ ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறான் பாருங்க நம்ம ஹீரோ. நீ என்னுடைய ஆனாவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, நான் உன்னுடைய ஆனா தான், ஏன் இந்த முகத்தை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. பாரு உன் உண்மையான முகத்தை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணாடி பார்த்து திருப்பி விட்டுறான் பாருங்க. அந்த உடம்பை பார்த்தா இது நம்ம ஆனாவே கிடையாது, அந்த பிளடி மேரி. அவங்க அந்த எரிஞ்ச முகத்தை கண்ணாடியில பார்த்து இது என் முகம் கிடையாது அப்படின்ற மாதிரி கதற. இப்ப நம்ம ஹீரோ சுத்து போடுறாங்க பாருங்க அந்த மாஸ்க் போட்ட பொண்ணுங்க. இது வரைக்கும் அவங்களை தேடி யாரே வரலையா? ஒரு ஆண்மகன் வந்துதான் அவங்களை கூட்டு போக முடியும், அவ்வளவுதான். இவனை போட்டு சுத்திக்கிறாங்க. நான் தான் ஹேனா, என்ன கூட்டு போ, என்ன கூட்டு போன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அப்படியே புரண்ட ஆரம்பிக்க, இல்ல நீங்க யாரும் ஹேனா இல்ல, நீங்க யாரும் ஹேனா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு ஹேனாவுடைய குரல் கேக்குது, எரிக் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பொட்டியை திறந்து பார்த்தா அந்த மாஸ்க் போட்டு முகத்தை எடுத்துட்டா போல இருக்கு. எரிக் நீ வந்துட்டியா, என்ன காப்பாத்த வந்துட்டியா அப்படின்னு கேட்க அப்படியே தூக்கிக்கிறான். அந்த இடத்த விட்டு இப்ப எரிக் ஓட ஆரம்பிக்கும் போது அப்ப அந்த ஸ்கேரி மேரியை தான் காட்டுறாங்க. கூட்டிட்டு போ, அவ முகம் எனக்கு தேவை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பியானோ வாசிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஆனாவை தூக்கிட்டு நேரா போயிட்டு அந்த கண்ணீர் ஏரியல் தான் பொத்துனி ஒரு விடுறாரு. இப்ப அப்படியே நம்மளுடைய உலகத்துல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே போயிட்டாங்க இல்லையா, சோ அந்த போட்டோக்கு வந்து பாத்தீங்கன்னா மெழுகுத்தி எல்லாம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப அந்த உடஞ்ச கண்ணாடியில ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஆனாவை தூக்கிட்டு நிக்கிறாரு. ஒரே ஆச்சரியம் உங்களுக்கு, எப்படா உன்னால முடிஞ்சது, நீ தான் நான் உண்மையான காதலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோன் அப்படியே முகத்தை காட்டுறாங்க. பார்த்தா அவங்க முகம் ஒன்னாகல, அப்படியே தான் இருக்கு. அப்ப வந்து டக்குன்னு வந்து இந்த மெமரபிளா இதை வச்சுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டோ எடுக்கிற அவங்க ஃப்ரெண்டு. அவ்வளவுதான், அந்த போட்டோ வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு. அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு தன்னுடைய காதலியை காப்பாத்தி கூட்டு வந்ததுனால. அப்படியே கண்ணாடியில அந்த போட்டோ ஓட்டுறாரு. ஓட்டிட்டு இப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போலான்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடில இருந்து ஒரு குரல், என்னன்னு திரும்பி பார்த்தா இதுக்கப்புறம் அவ வேணாடா, எனக்கு நீ தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எகிற மாதிரி காட்டுறாங்க கண்ணாடியில இருந்து அந்த பேய். அப்படி இந்த படத்தை முடிச்சு விடுறாங்க. சோ எப்படி இருந்தது ஆக்சுவலி படம் இல்ல, இது வந்து ரெண்டு எபிசோட். எப்படி இருந்தது இந்த எபிசோட், பிடிச்சிருந்ததா, வித்தியாசமா இருந்ததா, என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.